வணக்கங்க. இது வந்து ரியல் மீட்டர்ஸ். இது வந்து புது டைப் ஆஃப் டிஜிட்டல் ஹவர் மீட்டருங்க. இந்த மீட்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஹவர் ஒன்று இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோங்கிற அமௌண்ட்டை வந்து இந்த மீட்டரில் நம்ம செட் பண்ணிட்டோம்னா, ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து உங்களுக்கு டைமும் அமௌண்ட்டும் வந்து எவ்ரி செகண்டுக்கு அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருங்க. இதோட டைம் ஃபார்மெட் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஹவரு மினிட்ஸு செகண்ட்ஸ் இந்த ஃபார்மெட்டில் டைம் வருங்க. ஜென்ரலாக வண்டியில் வர மீட்டரில் பார்த்தீங்கன்னா 6 நிமிஷத்துக்கு ஒரு பாயிண்ட் ஏறும். ஸோ அது 10 பாயிண்ட் போச்சுக்கும் போது நமக்கு ஒரு 1 ஹவர் அப்படிங்கிற மாதிரி ஆட் ஆகுங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பெஷல் மீட்டருக்கும் அந்த மீட்டருக்கும் உள்ள வித்தியாசம். எப்படி இருக்குது யூஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோரில் இருக்கக்கூடிய ஒரு பொறியியல் பட்டதாரி, விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொறியியல் பட்டதாரி பார்த்தீங்கன்னா, ரியல் மீட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் கான்செப்டை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த ஒரு கான்செப்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிராக்டர்லாம் ஹவர் பார்க்குறப்போ நம்ம டைரெக்டாக வாட்சை பார்ப்போம், இல்லைன்னா டிராக்டரில் வரக்கூடிய டிஜிட்டல் மீட்டரை பார்ப்போம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த மீட்டரை பற்றி உங்களுக்கு தெளிவான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். டிஜிட்டல் மீட்டரெலாம் அக்யூரேட்டான ரிசல்ட்டை வந்து நம்ம பெற முடியாது. ஏன்னா நம்ம ஆன் பண்ணுறப்போ ஒரு மாதிரி செட்டிங் இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு 6 நிமிஷங்கிற கான்செப்டில் இருக்கும். 10 பாயிண்ட் வரப்போ 1 மணி நேரம் ஆகிக்குங்க. அந்த ஒரு பாயிண்டில் 3 நிமிஷம் ஓடிடுச்சுன்னா அதை கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் ஃபோனில் டைம் செட் பண்ணி ஓட்ட முடியாது. இந்த ரியல் மீட்டர்ஸ்ன்னு சொல்கிற கான்செப்டை நீங்கள் டிராக்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டால், ஒரு கேபிள் கனெக்ஷனை நீங்கள் சாவி போடுற இடத்துலையுமே, அதாவது பவர் கனெக்ஷனுக்கு, இன்னொரு கேபிளை பார்த்தீங்கன்னா மீட்டர், டிஜிட்டல் மீட்டர் வரக்கூடிய லைனிங்லேயே கொடுத்துடணும். சாவி ஆன் பண்ணால் ரியல் மீட்டர் ஆன் ஆகிக்கும். சாவி ஆன் பண்ணி ரியல் மீட்டர் ஆன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதில் செட் பண்ணிக்கலாம், ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு செட் பண்ணிக்கலாங்க. சாவி ஆன் பண்ணி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஹவர் மீட்டர் ஓட ஆரம்பிக்கும். அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய ரியல் மீட்டர்ஸ் வந்து ஹவர் ஸ்டார்ட் ஆயிருங்க. நீங்கள் ஒரு 30 நிமிஷம் இல்லைன்னா 25 நிமிஷம் ஒரு 30 செகண்ட் ஓடி வைக்கிறீங்க. அந்த 25 நிமிஷம் 30 செகண்டுக்கு உண்டான கரெக்டான அமௌண்ட் வந்து இதில் காட்டிடுங்க. அதனால் அதுக்கு தகுந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட கரெக்டாக வாங்க முடியும். அந்த ஒரு கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் மீட்டர்ஸ் ஒர்க் ஆகுதுங்க. இந்த மீட்டரை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிராண்டில் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாங்க. என்ன பிராண்டில் ஃபிக்ஸ் பண்ணாலும், எத்தனை நாள் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வாட்டர் அண்ட் டஸ்ட் வந்து உள்ளே போகாதுன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வந்து இவங்க கொடுக்குறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் ஆகி, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பொறியியல் பட்டதாரியால் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதுக்கு 6 மாதம் வாரண்டி கொடுக்குறாங்க இவங்க தரப்புலேருந்து. இந்த மீட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய மீட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1600 ரூபாய் வருதுங்க. 1600 ரூபாய் ப்ளஸ் 6 மாதம் வாரண்டி இருக்குதுங்க. அதாவது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து டெலிவரி ஆப்ஷனையும் கொடுக்குறாங்க. கொரியர் மூலமாக டெலிவரி பண்ணுறதா சொல்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக வராதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க ஹீட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எந்த விதமான டேமேஜும் அவ்வளோ சீக்கிரம் வராதுன்னு இவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. இந்த மீட்டரை யூஸ் பண்ணுறவரோட ஃபீட்பேக் வந்து இப்போ கேட்கலாங்க. வணக்கங்க. பரமத்திவேலூர் வட்டம், நாமக்கல் மாவட்டம், சிறுநிலை கோவில் கிராமம், இந்த பூபதி பேசுகிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டரில் வந்து மீட்டர் வச்சுருக்குங்க. இதோட பர்ஃபாமன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. தியேட்டரில் ஆர்பிஎம் பார்க்குறது வந்து ட்ராப் ஆகுது, மறுபடியும் ஓட்ட முடியறதில்ல கரெக்டாக. இது வந்து டைமை செட் பண்ணிக்கலாம், அமௌண்ட்டும் செட் பண்ணிக்கலாம். இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. காட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை. மீட்டர் பார்க்கலாங்களா? ஆ, பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசெட்டு, 0 வந்துடும். இது வந்து நம்ம அமௌண்ட் செட் பண்ணிக்கலாம். இப்போ 1100ங்களா? இப்போ வந்து 900 மாற்றிக்கலான்ட்டா? அவ்வளோதான். இப்போ வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணத்த ஓடும், டைம் ஓட ஆரம்பிச்சிடும். ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் ஆயிரும். இப்போ 10 செகண்டுங்களா? 10 செகண்டுக்கு 2.50 ரூபா ஓடி இருக்குது மணிக்கு, 900 ரூபாய்க்கு. இப்போ என்ன அப்ளிகேஷன் போட்டாலும் உங்களுக்கு இந்த டைம் வந்து கரெக்டாக வரும். வண்டி ஆஃப் ஆனால் உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். ஆனாச்சுன்னா ஆன் ஆயிரும். ஓகேங்க. எவ்வளோ நேரம், 10 மணி நேரம் நின்னாலும் இதே டைம் தான் அப்படி நிற்கும். உங்கள்கிட்ட என்னென்ன பிராண்ட் இருக்குதுங்க டிராக்டர்? ஜாண்டியர் இருக்குது, சொன்னாலிக்கா இருக்குது. என்ன அதிகமாக என்ன யூஸ் பண்ணுவீங்க? அதிகமாக ஜாண்டியர் தான். இல்லை என்ன மாதிரி யூஸ்? அதிகமாக ரொட்டேட்ரு. ஓகே. 9 கலப்பை, 5 கலப்பை, இது அதிகமாக. சரிங்க. இப்போ ட்ரெய்லர் யூசேஜுக்கு இந்த மீட்ரு யூஸ் ஆகுதுங்க? ட்ரெய்லருக்கு ஆகும். ட்ரெய்லர் பார்த்தோம்னா இப்போது உழவு ஓட்டுறதுக்கு பார்த்தோம்னா மணிக்கு 900 ரூபா வாங்குகிறோம். ஓகே. அந்த கான்செப்டில் தான் இப்போ இது ஓட்டுவோம்.
எவ்வளோ தூரம் போயிட்டு வருதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து இதில் அமௌண்ட் பார்த்துக்கிறது. ஓகேங்க. இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஓடுனா அந்த 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட் வாங்கிக்கும். ஓகே. போயிட்டு ரிட்டன் வரையில. சார் ரொம்ப நன்றிங்க. வணக்கம். இந்த டிராக்டர் யூஸர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்ன இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு இவர் செட் பண்ணி கரெக்டாக எவ்வளோ நிமிஷம் ஓடுதோ அதுக்கு தகுந்த அமௌண்ட் வந்து இவர் வாங்குறாரு. இதே பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி மீட்டரை வந்து நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம் வந்து உங்களுக்கும் கிடைக்கும், அந்த விவசாயி அதாவது நிலத்தோட உரிமையாளருக்கும் கரெக்டான டைம் வந்து அவருக்கு தெரிய வரும். இதனால் என்ன பெனிஃபிட்னா ஒரு கரெக்டான ஒரு கான்வர்சேஷன் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உருவாகுங்க. டிராக்டர் யூஸருக்கும் விவசாயிக்கும் கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உருவாகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீட்டர் வந்து டிஜிட்டல் போர்டுக்கு தான் செட் ஆகுமா, அனலாக் போர்டுக்கு செட் ஆகாதானா? அனலாக் போர்டுக்கும் செட் ஆகும். அனலாக்னா நார்மல் டைப்பில் மெக்கானிக்கல் டைப்பு இருக்குங்க, அந்த போர்டுக்கும் செட் ஆகும். அனலாக் போர்டுக்கு செட் ஆகுனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராக்டரை சுவிட்சை ஆன் பண்ண ஸ்டெப் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆன் பண்ணாவே பவர் ஸ்டெப் ஆன் பண்ணாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர் ஓடுறக்க ஆரம்பிச்சிருவோம். அது ஒரு ட்ராபேக் இருக்குது, ட்ராபேக்னு சொல்ல முடியாது. ஏன்னா டிஜிட்டல் மீட்டர் இப்போ மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் டிஜிட்டல் மீட்டர் வந்துடுது. அதை பற்றி இப்போ அந்த ப்ராடக்ட் உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வண்டியில் வர மீட்டர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மீட்டர். ஸோ இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் சிக்னல் வராது, ரோப்பு தான் வரும். ஸோ அப்படிங்கும் போது நம்ம மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாவியை வந்து ஆன் பண்ணோன்னே மீட்டர் ஆன் ஆகி ஓடுற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் சாவியை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீட்டர் வந்து ஆன் ஆகிடுங்க. ரியல் மீட்டர்ஸ்ன்ற நேம் பிராண்ட் நேம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் செகண்ட்ஸு, இது மினிட்ஸு, இது ஹவருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 750 ரூபான்னு செட் பண்ணியிருக்காங்க. இப்போ 4 மணி நேரம் 27 நிமிஷம் 70க்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது 3,399.58 அப்படிங்கிறது ஓடிட்டுருக்குங்க. இப்போ நம்ம அமௌண்ட்டை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த செட்கியை வந்து 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா 100 ருபீஸ் பர் ஹவர் அப்படின்ற வந்துடும். இப்போ கீழே அந்த ஜீரோக்கு பயங்கர ஒரு கசர் இருக்குது, இந்த ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒவ்வொரு டிஜிட்டாக அந்த கசர் வந்து மூவ் ஆகும். இப்போ உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ அந்த டிஜிட்டுக்கு நேராக வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1050 ரூபா வைக்கணும் அப்படின்னா 1 50 வைக்கணும். ஸோ இப்போ இந்த டிஜிட் எடுத்தீங்கன்னா டிஜிட் இன்க்ரிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்த டிஜிட் செலக்ட் பண்ணுறேன், இப்போ இது 0 வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1050 வந்துச்சு. இப்போ செட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இங்கே 1050 பண்ணிடும். இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பாருங்கள் 3000 செலவு இருந்துச்சு, இப்போ நம்ம அமௌண்ட்டை மாற்றினாலே 4750 வந்துச்சுங்க. இது வந்து ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம இதை ரீசெட் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா இது மேலே இருக்கிற டைமும் 0000 ஆகிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து விட ஆரம்பிச்சிருங்க. இதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹவர். இந்த பட்டன் ஒரு தடவை அழுத்தி விட்டிங்கன்னா இது டோட்டல் ஹவர். இப்போ இந்த மீட்டர் வச்சதுலேருந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 50 மணி நேரம் 28 நிமிஷம் ஓடி இருக்குங்க. ஸோ இது ரீசெட் பண்ண முடியாது, இது கண்டினியூவாக உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். இந்த கீயை நீங்கள் மறுபடியும் அழுத்துனீங்கன்னா வெளியே வந்துடும், இல்லைனா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா 10 செகண்ட் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் 10 செகண்ட் கழிச்சுட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுங்க. அப்படி வச்சுருக்கோம், ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணும், பஸர் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மீட்டர் அதுவே ஆஃப் ஆயிடுங்க. பஸர் கொடுத்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஆர்பிஎம் டிஜிட்டல் ஆர்பிஎம் அவங்க இதில் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் பாருங்கள் மீட்டர் டிஜிட்டலாக தான் இருக்குது, வண்டியில் வர மீட்டர் டிஜிட்டல் மீட்டர். ஸோ அப்போ நம்ம மீட்டர் எப்படி இதில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒயரை வந்து கீழே கனெக்ட் பண்ணிக்கணும்னா இன்னொரு ஒயரை வந்து டைனமோல ஆர்பிஎம் சிக்னல் கனெக்ட் பண்ணிடணும். இப்போ கீ ஆன் பண்ணிங்கன்னா மீட்டர் ஆன் ஆகிடும், ஆனால் மீட்டர் ரன் ஆகிடும். ஸோ பாருங்கள் கீ ஆன் பண்ணோடனே மீட்டர் ஆன் ஆகிடும், மீட்டரோட லோகோ நேம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் வந்துடும், ஆனால் மீட்டர் ஓடாது, அப்படியே தான் இருக்கும். வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஓட ஆரம்பிப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணு மீட்டர் இருக்குங்க, அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களா பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சு, இப்போ ஆஃப் பண்ணு. இப்போ இந்த மீட்டரை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. மேலும் இந்த டிராக்டர் மீட்டரில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வீடியோவை யார் முழுசாக பார்க்குறதில்ல மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நிமிஷம் ஆவரேஜாக பார்க்குறாங்க. இந்த பதிவை முழுமையாக பார்த்தவங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும், எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி செட்டிங்கில் இருக்குது, இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிருக்கும்.
இந்த மீட்டர் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூசேஜ் மட்டும் இல்லாமல் ஜேசிபிக்கு ஃபிட் பண்ணலாம், ஜென்ரேட்டரும்பாங்க. இப்போ கல்யாண மண்டபம், இப்போ வாடகை ரெண்டில் போகிறாங்க, அந்த மாதிரி ஜென்ரேட்டருக்கும் ஃபிட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஹவர் பேஸ்டு, அதாவது மணிக்கணக்கு வச்சு பயன்படுத்தக்கூடிய எந்த இடத்துலையும் இந்த மீட்டர் வந்து பொருத்தலான்னு சொல்கிறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா டிராக்டர் வச்சுக்கிறீங்க யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரொட்டாவேட்டர், கொக்கி, அந்த ட்ரெய்லர் அந்த கான்செப்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த விவசாயி, இந்த டிராக்டர் யூசர் பார்த்தீங்கன்னா அந்த கருதடிக்கிற மிஷின் சொல்லுவாங்க, அந்த த்ரெஷர், அதாவது அறுவடை செய்து அடிக்காமல் நாம் மேனுவலாக அறுவடை செய்த பயிர்களை வந்து போட்டு அடித்து அந்த தானியத்தை தனியாக பிரிச்சிருக்கிற மாதிரி ஒரு மிஷினுங்க. இந்த மிஷினுக்கு இதை பயன்படுத்துகிறதா சொல்கிறாருங்க. ஒரு மணி நேரத்துக்கு 1500 ரூபாய்னு செட் பண்ணுறாரு இந்த ஒரு ஒர்க்கு. 1500 ரூபாய்ங்கிறப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம் தெரியறதுனால, இந்த ப்ரைஸ் வந்து இதில் அதிகமாக்கிறதுனால கரெக்டான டைம் வந்து இவர் வந்து விவசாயிகளுக்கு சொல்ல முடியுது அப்படின்னு ஒரு ஃபீட்பேக்கை சொல்கிறாரு. அதனால் இது என்ன அப்ளிகேஷன் எடுத்தாலும் டிராக்டர் ஜேசிபி அந்த மாதிரி ஜென்ரேட்டர் அந்த மாதிரி எந்த ஒரு மணிக்கணக்கை சார்ந்து வரக்கூடிய எந்த அப்ளிகேஷனுக்கும் இந்த மீட்டரை வந்து ஃபிட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அருமையாக பொருந்தும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ரஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரானிக் பொருள்னாவே ஒரு லைஃப் இருக்காது, அதுக்கு வந்து வாக்குறுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொருளுக்கு வந்து இவங்க வந்து இந்த சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரு, இருக்கக்கூடிய ஒரு நிலையை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காம்பனண்ட்டை வந்து, அதாவது இந்த ப்ராடக்டை வந்து டிசைன் பண்ண தான் சொல்கிறாங்க. Hey!